ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எஸ் வெல்கம் டு அவர் சேனல் கழிப்போட்டும் கணிதம். ஓகே கண்ணா, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோன்னு கேட்டிங்கன்னா, 10th ஸ்டாண்டர்ட் நியூ சிலபஸ் அல்ஜிப்ராவில் சாப்டர் நம்பர் 3 அல்ஜிப்ராவில் ஒரு நியூ இன்ட்ரெஸ்டிங் டாபிக் பார்க்க போகிறோம். இட் இஸ் நத்திங் பட் மேட்ரிக்ஸஸ், தமிழில் அணிகள்னு சொல்லுவாங்க, சரிங்களா? இந்த டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வரைக்கும் உங்களுக்கு அல்ஜிப்ரா ஒரு மாதிரி ட்ரையாக இருந்துச்சா, இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். லேர்ன் பண்ணுறது ரொம்ப ஈஸி, அதே சமயம் மார்க் ஸ்கோர் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஈஸியாக வந்து இதில் இருக்க எல்லா சம்ஸையும் நம்மளால் சால்வ் பண்ண முடியும், மார்க்ஸும் அப்படியே ஃபுல் மார்க்ஸ் நம்மளால் வாங்க முடியும், சரிங்களா? ஸோ அப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் பார்க்க நீங்கள் ரெடி ஆகிட்டீங்களா? எஸ், கம் டு த வீடியோ, வி வில் சீ திஸ் இன்ட்ரெஸ்டிங் டாபிக், மேட்ரிக்ஸ். ஓகேங்களா? ஸோ எக்ஸசைஸ் சம்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்துடலாம், ஓகேங்களா? அதெல்லாம் பார்க்காம நம்ம டைரெக்டாக சமுக்கு போனால் ஒன்றுமே புரியாது உங்களுக்கு, ஓகேங்களா? ஸோ மேட்ரிக்ஸஸ் இல்லைங்களா, இது எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி தான் இருக்கணும். எல்லாத்தையுமே சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நாம் பார்க்குற டாபிக் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ். ஃபஸ்ட்டு ஹெட்டிங் என்னது? ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ், அதாவது அணியோட வரிசை. இது மேட்ரிக்ஸ் அப்படின்னா இதோட வரிசை வந்து நம்ம பார்க்குறோம், சரிங்களா? இஃப் எ மேட்ரிக்ஸ் ஹேஸ் எம் நம்பர் ஆஃப் ரோஸ், என் நம்பர் ஆஃப் காலம்ஸ். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, ரோனா இப்படி தான். நம்ம ஸ்கூலில் வந்து ஃபஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ அப்படிலாம் மிஸ் சொல்லுவாங்க இல்லைங்களா? அதே மாதிரி காலம் வைஸ் ஸ்ட்ரைட்டாக இல்லைங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? திஸ் இஸ் அ ரோ அண்ட் திஸ் இஸ் அ காலம், ஓகேங்களா? ரோ காலம், திஸ் இஸ் அ ரோ அண்ட் திஸ் இஸ் அ காலம், ஓகேங்களா? தமிழில் வந்து நிறை நிரல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஸோ அதோட ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். அது ரொம்ப ரொம்ப ஈஸி. எவ்வளோ வந்து ரோஸ் இருக்குது, எவ்வளோ காலம்ஸ் இருக்குது, அதை ஜஸ்ட்டு ப்ராடக்ட் பண்ணால் நமக்கு வந்து ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் கிடச்சிரும். நான் எக்ஸாம்பிளுக்கு போட்டிருக்கேன் பாருங்கள். இது ஒரு மேட்ரிக்ஸ், ஒரு அணி, ஓகேங்களா? இங்கே இருக்க பாருங்கள், 1, 2, 3, 0, 4, 5, 7, 8, 9 இப்படியோட மேட்ரிக்ஸ் போட்டிருக்கேன், சரிங்களா? இதில் எவ்வளோ ரோஸ் இருக்குது, எவ்வளோ காலம்ஸ் இருக்குன்னா, இங்கே பாருங்கள், 3 ரோஸ் இருக்குது, 3 காலம்ஸ் இருக்குது. அதனால தான் இதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா 3 by 3 சொல்லுவோம். இந்த இடத்துல ஆக்சுவலாக போடுவாங்க 3 by 3 அப்படின்னு. இதுதான் வந்து ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ், சரிங்களா? இதுக்கு நம்ம ஒரு நொட்டேஷன் கொடுப்போம். ஃபஸ்ட் ரோவில் ஃபஸ்ட் காலத்தில் இருந்தால் இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், A11 அப்படின்னு சொல்லுவோம். இது அதே ஃபஸ்ட் ரோவில் செகண்ட் காலமில் இருக்குது இல்லைங்களா? இது வந்து எல்லாமே ஃபஸ்ட் ரோ, ஆனால் இது செகண்ட் காலம்னா A12. இது அதே ஃபஸ்ட் ரோவில் தேர்ட் காலமில் இருந்துச்சுன்னா A13. அதாவது ஃபஸ்ட் இருக்க நம்பர் வந்து ரோவை மென்ஷன் பண்ணுது, செகண்ட் இருக்க நம்பர் வந்து காலத்தை மென்ஷன் பண்ணுது. ரோனா எம், காலம்னா என், நிறை நிரல், ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இப்போ இந்த ஜீரோன்ற நம்பர் வந்து இப்போ எங்கே வந்துட்டோம், செகண்ட் ரோக்கு வந்துட்டோம், ஃபஸ்ட் காலமில் இருக்குமா? அப்போ நீங்களே சொல்லிடுவீங்க, இட் இஸ் 2-1. இது வந்து என்னது, செகண்ட் ரோ செகண்ட் காலம், அதனால A22. இது செகண்ட் ரோவில் தேர்ட் காலம் A23, ஓகேங்களா? அதே மாதிரி இங்கே பாருங்கள், இப்போ நான் எந்த ரோக்கு வந்துட்டேன், தேர்ட் ரோக்கு வந்துட்டேன், பட் ஃபஸ்ட் காலமில் இருக்கேன். அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், A31 சொல்லுவோம் இந்த 7-ஐ. இது A32, அதாவது தேர்ட் ரோவில் செகண்ட் காலம், இது தேர்ட் ரோவில் தேர்ட் காலம்னா A33, ஓகேங்களா? இது வந்து நோட்டேஷன், இதுலேயும் நமக்கு சம்ஸ் வரும், அதனால தான் இதை நான் கிளியராக உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் என்ட்ரிஸ், மொத்தமாக வந்து எவ்வளோ என்ட்ரிஸ் இருக்குன்னா, நம்ம 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 கவுண்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த எம்ஐயும் என்னையும் ப்ராடக்ட் பண்ணாலும் நம்ம சொல்லிடலாம். இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்டும் கூட, சரிங்களா? ஒன் வேர்டாக கேட்பாங்க டோட்டல் நம்பர் ஆஃப் என்ட்ரிஸ் அப்படின்னா M×N தான், ஓகேங்களா? இதே 3, 3, 9, இதே 4, 3 இருந்துச்சுன்னா, அதாவது 4 rows, 3 columns இருந்துச்சுன்னா 4, 3s 12 அப்படின்னு போடுவோம், அவ்வளோதான். ப்ராடக்ட் பண்ணுறது தான் டோட்டல் நம்பர் ஆஃப் என்ட்ரிஸ்னா M×N. ஸோ இந்த நான் கொடுத்துருக்க எக்ஸாம்பிளில் 3×3, 9 நான் போட்டேன், சரிங்களா? அடுத்து நம்ம என்ன பார்க்கலான்னு கேட்டிங்கன்னா, டைப்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸஸ், ஓகேங்களா? அணிகள் இருக்கு இல்லையா, அதோட வகைகள் வந்து பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் ரோ மேட்ரிக்ஸ். இது ஜஸ்ட் நான் அப்படியே புக்லேயே ஒரு சின்ன ரீகால் பண்ணிட்டு போயிடலாம். ரோ மேட்ரிக்ஸ் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ரோனா எப்படி இருக்குன்னு சொன்னேன், இது ஃபஸ்ட் ரோ, அடுத்து செகண்ட் ரோ, அடுத்து தேர்ட் ரோ அப்படி சொன்னேன் இல்லைங்களா? அப்போ ரோ மேட்ரிக்ஸ்னால் ஒரே ஒரு ரோ மட்டும்தான் இருக்கும், சரிங்களா? ஒன்லி ஒன் ரோ, ஒரே ஒரு ரோ மட்டும் இருந்துச்சுன்னா அதை வந்து காலம்ஸ் எவ்வளோ வேணால் இருக்கலாம், ஓகேவா? பட் வந்து ரோ வந்து ஒன் தான். இப்போ பாருங்கள், இது ஒரு காலம், இது ஒரு காலம், இது ஒரு காலம், இது ஒரு காலம், இப்போ 4 columns இருக்கு, ஆனால் எவ்வளோ ரோஸ் இருக்குது, ஒன்லி ஒன் ரோ இருந்துச்சுன்னா இது வந்து ரோ மேட்ரிக்ஸ், ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், காலம் மேட்ரிக்ஸ். காலம் மேட்ரிக்ஸ்னால் என்னென்னா, நிரல் அணி அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்லுவாங்க. இதுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு காலம் தான் இருக்கும், ரோஸ் எவ்வளோ வேணால் இருக்கலாம். இப்போ இந்த சமில் பாருங்கள், ஃபஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, ஃபோர்த் ரோ, 4 rows இருக்குது, பட் காலம் என்ன இருக்குது, ஒன்றே ஒன்று தான் இருக்குது. அப்போ இதோட ஆர்டர் என்ன சொல்லுவோம், கெஸ் பண்ணுவீங்களா நீங்கள்? அப்போ என்ன சொல்லுவோம், 4×1 சொல்லுவோம், இல்லைங்களா? அப்போது ஸோ மெனி ரோஸ் பட் ஒன்லி ஒன் காலம் வி ஹேவ், ஒன் ஒரே ஒரு காலம் இருந்தால் இட் இஸ் கால்ட் காலம் வெக்டர், காலம் மேட்ரிக்ஸ், ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன்,
நெக்ஸ்ட் தேர்ட் டைப் பாருங்க, ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். இதை தமிழில் சதுர அணின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்பர் ஆஃப் ரோஸும் நம்பர் ஆஃப் காலம்ஸும் ஈக்குவலாக இருக்கலாம். அதாவது 2 rows 2 columns, 3 rows 3 columns, 7 rows 7 columns, 3x3, 7x7, 8x8, அந்த மாதிரி மொத்தத்தில் நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் நம்பர் ஆஃப் காலம்ஸ் ஆர் ஈக்குவல்னா இட் இஸ் கால்டு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் டைப், டயக்னல் மேட்ரிக்ஸ். டயக்னல் மேட்ரிக்ஸ்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், டயக்னல்னா எதை நம்ம டயக்னல்னு சொல்லுவோம் இல்லைங்களா. இந்த மாதிரி டயக்னலில் மட்டும்தான் நம்பர் இருக்கும், மீதி எல்லா நம்பர்ஸும் ஜீரோவாக இருந்துச்சுன்னா இட் இஸ் கால்டு டயக்னல் மேட்ரிக்ஸ். என்ன நம்பராக வேணாலும் இருக்கலாம் ஓகேங்களா. சேம் நம்பர் இல்லை, அதுக்கு வேறு டைப் இருக்குது. இந்த டயக்னலில் மட்டும் நம்பர்ஸ் இருக்கும் ஓகேங்களா. பட் இங்கே பாருங்களேன், இங்கே நம்பர் இல்லை, ஜீரோ இல்லைன்னா இந்த இடத்துல ஜீரோவும் நம்பர் தானே இல்லையா. இந்த மாதிரி டயக்னலில் மட்டும் நம்பர்ஸ் இருந்துச்சு, மீதி எல்லாமே ரிமைனிங் எல்லாமே ஜீரோவாக இருந்துச்சுன்னா இட் இஸ் கால்டு டயக்னல் மேட்ரிக்ஸ் ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். ஸ்கேலார் மேட்ரிக்ஸ்னால் அதே டயக்னலில் தான் நம்பர் இருக்கும், ஆனால் சேம் நம்பராக இருக்கும் ஓகேங்களா. சேம் எலிமெண்ட்ஸ், சேம் நம்பர். இங்கே 3னா இங்கேயும் 3, இங்கேயும் 3. இங்கே 5னா இங்கே பாருங்கள், இந்த 3 டயக்னலில் இருக்க சேம் நம்பராக இருக்கா, மூணுமே 5 5 இருந்தால் இட் இஸ் கால்ட் ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் சரிங்களா. ஸோ டயக்னலையும் ஸ்கேலாரையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. டயக்னலில் ஏதாவது ஒரு நம்பர் இருந்தால் அது டயக்னல் மேட்ரிக்ஸ், பட் வந்து சேம் நம்பராக இருந்துச்சுன்னா அது என்னது, ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் ஓகேங்களா. அடுத்தது பாருங்க, ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட்டு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாமே 1 1 வரும். இதில் 2 conditions இருக்குது. ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கண்டிப்பாக வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக தான் இருக்கும் சரிங்களா. 2x2, 3x3 அந்த மாதிரி தான் இருக்கும். அதே சமயம் இங்கே பாருங்கள், இந்த டயக்னல் இருக்க நம்பர் எல்லாமே 1 இருக்கும். இப்போ இந்த டயக்னல்லையே நம்ம 3 பார்த்துட்டோம் இல்லையா. டயக்னல் மேட்ரிக்ஸ்னால் இந்த இடத்துல ஏதேதோ நம்பர், வெவ்வேறு நம்பர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சேம் நம்பர் இருந்தால் அது ஸ்கேலார் மேட்ரிக்ஸ், பட் அந்த நம்பர் எல்லாமே 1 இருந்துச்சுன்னா அது யூனிட் மேட்ரிக்ஸ் சரிங்களா. தமிழில் அழகு அணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஜீரோ மேட்ரிக்ஸ். இதை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இதுக்கு இன்னொரு நேம் வந்து நல் மேட்ரிக்ஸ் ஓகேங்களா. ஸோ வந்து வெற்று அணின்னு சொல்லுவாங்க தமிழில், அல்லது பூஜ்ய அணி. அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, எல்லா நம்பர்ஸுமே எல்லா எலிமெண்ட்ஸுமே ஜீரோவாக இருந்துச்சுன்னா அது ஜீரோ மேட்ரிக்ஸ் ஓகேங்களா. இதில் எப்படி வேணால் ஆர்டர் இருக்கும், 2x3, 3x4 எப்படி வேணாலும் இருக்கலாம் சரிங்களா. அடுத்தது வந்து டிரான்ஸ்போஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ். டிரான்ஸ்போஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படியே வந்து எம் என்னாகவும் என் எம்மாகவும் மாறும் அவ்வளோதான். இங்கே இருக்கிற இந்த இது ஃபஸ்ட் காலம்னா இந்த ஃபஸ்ட் காலம் என்னவாக மாறிடும்னா ஃபஸ்ட் ரோவாக மாறிடும் சரிங்களா. அதே மாதிரி இங்கே ஃபஸ்ட் ரோ இருக்குன்னா அந்த ரோ வந்து காலமாக மாறிடும். இப்படியே திருப்பி எழுதுறதா வந்து டிரான்ஸ்போஸ் ஓகேங்களா. இன்டர்சேஞ்ச் ஆகிடும், எலிமெண்ட்ஸ் என்ன ஆகிடும், இன்டர்சேஞ்ச் ஆகிடும். ரோ வந்து காலம் ஆகிடும், காலம் வந்து ரோ ஆச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம், டிரான்ஸ்போஸ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா. அடுத்து பாருங்கள், ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸில் லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ், அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்ன்னு ரெண்டு இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்னால் இப்படி நம்ம ஒரு லைன் போடுவோம் இல்லையா, இதுவுமே வந்து கண்டிப்பாக ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக தான் இருக்கும். அதில் இந்த கீழே இந்த 3 மட்டும்தான் ஜீரோஸாக இருக்கும், மீதி எல்லாமே நம்பர்ஸாக இருந்துச்சுன்னா அது வந்து அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். அதான் ஞாபகம் வச்சுக்கோங்க, மேலே இருக்கிறது எல்லாமே நம்பர்ஸாக இருக்கும், இந்த கீழே இருக்க 3 எலிமெண்ட்ஸ் மட்டும்தான் ஜீரோவாக இருந்துச்சுன்னா அது அப்பர் ட்ரையாங்குலர். இதே லோயர் ட்ரையாங்குலர்னா இந்த இதே மாதிரி இங்கே கிராஸ் போட்டிங்கன்னா இங்கே எல்லாமே நம்பர் இருக்கும், மேலே இந்த 3 எலிமெண்ட்ஸ் மட்டும் ஜீரோவாக இருந்துச்சுன்னா அது வந்து லோயர் ட்ரையாங்கிள் ஓகேவா. ஸோ மேலே ஜீரோ இருந்தால் லோயர் ட்ரையாங்கிள், கீழே ஜீரோ இருந்தால் அப்பர் ட்ரையாங்கிள் ஓகேவா. அல்லது மேலே இருக்க நம்பர்ஸ் எல்லாமே இருந்துச்சுன்னா அது அப்பர்னு வச்சுக்கலாம், அந்த மாதிரியும் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு, ரெண்டு மேட்ரிக்ஸை ஈக்குவேட் பண்ணுறது ஈக்குவல் மேட்ரிக்ஸ். இப்போ ஏபின்னு ரெண்டு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா இதுக்கு இது ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போனா என்ன அர்த்தம்னா, இதில் இருக்க ஃபஸ்ட் எலிமெண்ட் இதில் இதுக்கு ஈக்குவல், இதில் இருக்க ஃபஸ்ட் எலிமெண்ட் இதுக்கு ஈக்குவல். A11 வந்து இங்கே இருக்க A11 ஈக்குவல், இங்கே A12 இது இங்கே இருக்க A12 ஈக்குவல்னு சொல்கிறது ஈக்குவல் மேட்ரிக்ஸ், சமமான அணின்னு சொல்லுவாங்க. அடுத்து நெகட்டிவ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ்னா, இது உங்களுக்கு இதை பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சிம்பிள் சேஞ்ச் பண்ணுறதா நெகட்டிவ் மேட்ரிக்ஸ். இப்போ இங்கே 2 இருந்தா அப்போ நெகட்டிவ் மேட்ரிக்ஸ்னா -2 போடுவோம், இதே மைனஸ் இருந்துச்சுன்னா +4 போட்டுருவோம். இங்கே +9 அப்போ -9, இதுதான் வந்து நெகட்டிவ் மேட்ரிக்ஸ் ஓகேங்களா. இதுதான் வந்து டைப்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் ஒரு முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற அந்த டயக்னல், ஸ்கேலார், அப்புறம் அந்த யூனிட் மேட்ரிக்ஸ், அது கொஞ்சம் கிளாரிட்டி இருக்கணும். அதே மாதிரி அந்த அப்பர் ட்ரையாங்கிள், லோயர் ட்ரையாங்கிள், அதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும், வெரி வெரி ஈஸி ஓகேங்களா. நவ் வி ஆர் கோயிங் டு சி தி எக்ஸசைஸ் சம்ஸ். எக்ஸசைஸ் 3.16 பார்க்கலாம். ஓகே, எக்ஸசைஸ் 3.16 ஃபர்ஸ்ட் சம் பாருங்கள். இந்த மேட்ரிக்ஸ் ஏ, ரைட்
த நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் த ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் ரைட் த எலிமெண்ட்ஸ் ஆஃப்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஓகே நம்ம சொல்யூஷனுக்கு போயிடலாம். இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு இதில் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. நான் அதை ஃபஸ்ட் எடுத்தனே வந்து இம்பார்ட்டன்ட் சொல்லி அன்லைன் பண்ணி காட்டினேன் இல்லையா. எஸ் இங்கே பாருங்க நம்பர் ஆஃப் என்ட்ரிஸ் நம்பர் ஆஃப்னா என்ன சொல்லுவோம் எம் இன்டூ என் அப்படின்னு போடுவோம்னு சொன்னோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் போட போகிறோம். அடுத்த செகண்ட் வந்து ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் அதுவும் ஈஸியாக போட்டுடலாம். தேர்ட் ஒன்னும் ஈஸி ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு நாம் இங்கே எவ்வளோ ரோஸ் இருக்குது எவ்வளோ காலம்ஸ் இருக்குதுன்னு எழுதிக்கலாம் ஓகேங்களா. ரோஸ் இட் இஸ் நத்திங் பட் எம் இஸ் ஈக்குவல் டு எம்னா நம்ம நமக்கு நல்லா தெரியும் ரோஸ்னா எது இதான ரோஸ் 1, 2, 3, 4 ஓகேங்களா. ஸோ 4 ரோஸ் தென் காலம்ஸ் காலம்ஸ்னா என்ன எவ்வளோ காலம்ஸ் இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட் காலம் செகண்ட் காலம் 1, 2, 3, 4 ஃபோர் காலம்ஸ் இருக்குது இங்கே 4 ரோஸ் இருக்குது அதே மாதிரி 4 காலம்ஸ் இருக்குது அப்போ n இஸ் ஈக்குவல் டு 4ங்களா. இப்போ நாம் ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதிடலாம் டைரெக்டாக. நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் ஏ மேட்ரிக்ஸ் ஏன்னா இட் இஸ் நத்திங் பட் எம் இன்டூ என்னுங்களா. ஸோ எம் 4 என்னும் 4 தேர் ஃபோர் 16 ஓகேங்களா. இட் இஸ் த ஆன்சர் ஃபார் த ஃபஸ்ட் கொஸ்டின் நம்பர் ஆஃப் என்ட்ரிஸ் அல்லது நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் த given matrix na 4 into 4 16 okayla. Second enna ketirukanga order of matrix it's very very easy illengla. Second the order of matrix a illengla adukku nam enna poduvom m into n nu podradha na order of matrix appo enna varum m is equal to 4 n is equal to 4 avladhan illengla. Appo 4 into 4 abingiradha vandu order of மேட்ரிக்ஸ் இல்லைங்களா. தேர்ட் என்ன கேட்டிருக்காங்க இங்கே நிறைய கொடுத்துட்டு இதோட எலிமெண்ட்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. தேர்ட் வந்துட்டு ரைட் த எலிமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களா. அப்போ ஏ 2 அப்படின்னா நமக்கு தெரியும் என்ன அர்த்தம் செகண்ட் ரோ செகண்ட் காலமா. ஸோ இதுதான் செகண்ட் ரோ இது செகண்ட் காலம் 2 கனெக்ட் ஆகிறது என்ன இருக்கு -7ங்களா. இந்த மாதிரி நம்பர் போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் சாரி √7. அப்போ ஏ 22 என்னது √7 ஓகேங்களா. ஓகே அடுத்தது ஏ 2, 3 கேட்டிருக்காங்களா இங்கே பாருங்கள் 2, 3னா என்ன அர்த்தம் இதுதான ரோஸ் இது வந்து மென்ஷன் பண்ணுறது ரோஸை இது மென்ஷன் பண்ணுறது காலம்ஸ் இல்லைங்களா. அப்போது 2, 3னா செகண்ட் ரோவில் தேர்ட் காலம் புரியுதா உங்களுக்கு 2ல 3 அப்போ √3/2 இல்லைங்களா. ஏ 2, 3 என்னது √3/2. அடுத்து ஏ 2, 4 கேட்டிருக்காங்க இங்கே பாருங்கள் 2, 4னா என்ன அர்த்தம் நமக்கு தெரியும் செகண்ட் ரோவில் 4th காலம் இல்லைங்களா. இதுதான் வந்து செகண்ட் ரோ இது 4th காலம் அப்போ பாருங்கள் 2, 4 கனெக்ட் ஆகிறது எங்கேது 5 இல்லைங்களா. ஓகே அப்போ ஏ 24 என்னது 5. அடுத்தது ஏ 34னா இட்ஸ் நத்திங் பட் தேர்ட் ரோ 4th காலம் இதுதான் தேர்ட் ரோ இது 4th காலம் அப்போ 3யும் 4ம் கனெக்ட் ஆகிறது எங்கேது 0. அப்போ ஏ 34 இஸ் ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட்டு ஏ 43 கேட்டிருக்காங்க 4, 3னா நமக்கு தெரியும் 4th ரோ 3rd காலம் திஸ் இஸ் அ 4th ரோ அண்ட் திஸ் இஸ் 3rd காலம் அப்போ 4, 3 என்னது -11 இல்லைங்களா. திஸ் இஸ் -11 அண்ட் தென் லாஸ்ட் ஒன் தி ஆஸ்ட் ஏ 44 இஸ் வெரி வெரி ஈஸி 4th ரோ 4th காலம் ஸோ இட் இஸ் அ லாஸ்ட் எலிமெண்ட் ஆஃப் த கிவன் மேட்ரிக்ஸ் இட்ஸ் நத்திங் பட் 1 ஓகேங்களா. இந்த மாதிரி தான் வந்து நம்ம அந்த எலிமெண்ட்ஸோட பிளேஸை வச்சு ஃபைண்ட் பண்ணணும் ஓகேவா. See the second sum given in the book. If your matrix has 18 elements, what are the possible orders it can have? What if it has 6 elements? அதாவது ரெண்டு question இருக்கு actually இதில் first question வந்து 18 elements இருந்துச்சுன்னா என்னென்ன ஆர்டர்ஸில் ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும் அதே வந்து 6 எலிமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா என்னென்ன ஆர்டர்ஸ்லாம் பாசிபிள்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட் ஒவ்வொன்றுக்கும் ஆன்சர் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு If a matrix, அது என்ன மேட்ரிக்ஸ்னா அவங்க கொடுக்கல ஓகேங்களா. If a matrix has 18 elements இருந்துச்சு அப்படின்னா ஓகேங்களா. ஸோ த பாசிபிள் ஆர்டர்ஸ் த பாசிபிள் ஆர்டர்ஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ் ஆர் என்னென்ன பாசிபிள் ஆர்டர்ஸ்னால் நமக்கு இந்த ஃபேக்டர்ஸ் தெரியும் இல்லைங்களா அதை யூஸ் பண்ணி இதில் எழுதிடலாம். 1 × 18 வந்துட்டு 18 இல்லைங்களா 1 × 18 அடுத்து என்ன பண்ணுவோம் 2 × 9 எழுதலாம்.
அடுத்து என்ன எழுதலாம், 3 × 6 எழுதலாம். வேணா நீங்க இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் கூட போட்டுக்கோங்க, அது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. இன்னும் 18 ஃபேக்டர்ஸ்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா என்னென்ன வரும், 1, 2, 3 வரும், 4 இல்ல, 5 இல்ல, 6, 7, 8, 9 அண்ட் தென் டைரக்ட்லி இட் இஸ் 18 இல்லைங்களா. இவ்வளோதான், இதை வச்சு நம்ம எழுதிடலாம். ஃபஸ்ட்டு என்ன எழுதணும், 1 × 18 எழுதணுமா, அதே வந்து 18 × 1 எழுத முடியும் இல்லைங்களா. அதையும் எழுதிடலாம், 1 × 18 எழுத மாதிரி என்ன எழுதலாம், 18 × 1 எழுதலாம் சரிங்களா. 2 × 9 எழுதுற மாதிரி 9 × 2 எழுதலாம். 3 × 6 எழுதுற மாதிரி 6 × 3 எழுதலாம். அவ்வளோதான், இப்போ பாருங்கள் கரெக்டாக கம்யூனிகேட் ஆகிடும். இங்கே பாருங்கள், இப்போ நம்ம ஃபேக்டர்ஸ் இப்படி தான் செக் பண்ணுவோம் இல்லைங்களா. நம்ம சின்ன கிளாஸில் படிச்சிருப்போம்ல, 1 × 18, 2 × 9, 3 × 6 அவ்வளோதான் ஓகேங்களா. இது அப்படி ரிப்பீட் ஆகும், மொத்தம் வந்து 6 பாசிபிள் மேட்ரிக்ஸ் இருக்குது ஓகேங்களா. அடுத்து செகண்ட் ஒன், இது வந்து ஃபஸ்ட் ஒன், 18 எலிமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா இதான் வந்து பாசிபிள் ஆர்டர்ஸ் ஓகேங்களா. செகண்டு, இஃப் எ மேட்ரிக்ஸ் ஹேஸ் 6 எலிமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா த பாசிபிள் ஆர்டர்ஸ் ஆர்டர்ஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ். இதுவும் அதே மாதிரி போட்டுடலாம். உங்களுக்கு புரியலைன்னா கஷ்டமாக இருந்தால் வேணால் அந்த சிக்ஸுக்குரியதை எழுதிக்கோங்க. சிக்ஸுக்கு என்னென்னலாம் வரும், இது ரொம்ப ரொம்ப ஈஸி, 1, 2, 3, 6 அவ்வளோதான் இல்லைங்களா. அப்போ நம்ம கரெக்டாக எழுதிடுவோமே, என்ன வரும் ஃபஸ்ட்டு, ஆர் 1 × 6 உடனே 6 × 1 போட்டுருங்க, 2 × 3, 3 × 2 அவ்வளோதான், 4 ஆர்டர்ஸ் தான் பாசிபிள் சரிங்களா. இந்த மாதிரி நீங்கள் ஃபேக்டர்ஸ் போட்டிங்கன்னா ஈஸியாக நீங்கள் கம்யூனிகேட் பண்ணி எழுதிடலாம். அப்படி ரிவர்ஸாக எழுதிக்கலாம், 1 × 18 = 18 × 1, 2 × 9 = 9 × 2 அவ்வளோதான் ஓகேங்களா. இதுதான் வந்து பாசிபிள் ஆர்டர்ஸ் ஓகேவா. வில் சி த நெக்ஸ்ட் சம், தேர்ட் சம் கிவன் இன் த புக். சி த தேர்ட் சம் கிவன் இன் த புக், கன்ஸ்ட்ரக்ட் எ 3×3 மேட்ரிக்ஸ் ஹூஸ் எலிமெண்ட்ஸ் ஆர் கிவன் பை. இவங்க எலிமெண்ட்ஸை டைரெக்டாக கொடுக்கல, பட் எந்த ஃபார்மெட்டில் இருக்குன்னு சொல்லி ஒரு ஃபார்மெட் மட்டும் கொடுத்துட்டாங்க. ஏஐஜே இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் i − 2j கொடுத்துட்டாங்க. நாம் வந்து ஒரு 3×3 மேட்ரிக்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணணுங்களாம். 3×3 மேட்ரிக்ஸ்னால் அது எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். எப்படி இருக்கும், இப்போ நம்ம அந்த மேட்ரிக்ஸை ஏன்னு எடுத்துக்கிறோன்னு வையுங்களேன். அப்போ என்ன இருக்கும், ஏ இஸ் ஈக்குவல் டு a11, a12, a13, a21, a22, a23, a31, a32, a33 இந்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா. இதுக்கு தான் நம்ம ஆன்சர் ஃபைன் பண்ண போகிறோம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு இருக்கிறது ஐ, செகண்ட் இருக்கிறது ஜே, அதாவது எம்என் சரிங்களா. ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், a11 ஃபைன் பண்ணுவோம் சரிங்களா. இதே மாதிரி போட்டுக்கோங்க, ஐன்ற இடத்துல என்ன பண்ணிக்கணும், 1 போட்டுக்கணும், −2 × j இடத்துலையும் 1 போட்டுக்கணும் சரிங்களா. அப்போ என்ன வரும், மாடுலஸில் 1 − 2 அப்போ −1 பட் மாடுலஸில் மைனஸ் இருந்தால் பாசிட்டிவாக மாற்றிக்கணும், அதுக்கு தான் மாடுல சிம்பிளே கொடுத்துருக்காங்க சரிங்களா. அடுத்தது நம்ம a12 போடலாம், அதே மாதிரி என்ன அர்த்தம், அப்போ ஐக்கு வந்து 1, ஜேக்கு வந்து 2 சரிங்களா. அப்போ என்ன வரும், 1 − 2 × 2 வரும் சரியா. அப்போ 1 − 4 இட் இஸ் நத்திங் பட் −3, அப்போ நமக்கு 3 ஓகேங்களா. அடுத்தது a13, அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஐன்ற இடத்துல 1 போடுவோம், ஜேன்ற இடத்துல மட்டும் 3 போடுவோம் இல்லைங்களா. அப்போ 1 − 6 அப்போ என்ன வரும், −5 வரும், அப்போ இட் இஸ் 5 ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு a21, அப்போ இங்கே வந்து i வந்து 2, j வந்து 1 சரிங்களா. இது வந்து i, ஃபஸ்ட் ஒன் வந்துட்டு ஐ, இங்கே எல்லாமே ஐ வந்து கான்ஸ்டண்ட்டாக 2 ஆகிடும், ஜே மட்டும்தான் 1, 2, 3 மாறிட்டே இருக்கும் சரிங்களா. ஓகே, அப்போது ஃபார்முலா படி ஐன்ற இடத்துல 2 − 2 × 1 அப்போது 2 − 2 என்னன்னு கிடைக்குது, 0 ஓகேவா. அடுத்தது a22, இங்கே ஐயும் 2, ஜேவும் 2 இல்லைங்களா. அப்போ 2 − 2 × 2 அப்போ 2 − 4 இட் இஸ் −2 அப்போ மாடுலஸ் எடுத்தோன்னா 2 ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு a23, அப்போ இங்கே என்ன அர்த்தம், ஐன்ற இடத்துல 2 − j இடத்துல 3 இல்லைங்களா. அப்போ 2 − 6 அப்போ நமக்கு என்ன வரும், −4 வரும், மாடில் மைனஸ் வந்தால் என்ன பண்ணுவோம், ப்ளஸ் போடுவோம் இல்லைங்களா. நெக்ஸ்ட்டு a31, இந்த இடத்துல i வந்து கான்ஸ்டண்ட்டாக 3 இருக்கும், j மட்டும்தான் 1, 2, 3 மாறிட்டே இருக்கும் இல்லைங்களா. அப்போ 3 − 2 ஆஃப் 1, அப்போ 3 − 2 இங்கே வந்து ஆல்ரெடி பாசிட்டிவாக தான் இருக்குது, ஸோ நோ ப்ராப்ளம், அப்படியே 1 போட்டுக்கலாம்.
அடுத்தது ஏ த்ரீ ஒன் த்ரீ டூ இல்லைங்களா. அப்போ ஐன்ற இடத்துல த்ரீ போடுவோம், ஜேன்ற இடத்துல டூ போடுவோம். அப்ப த்ரீ மைனஸ் ஃபோர், இங்க நமக்கு மைனஸ் ஒன் வருது. மாட்ல மைனஸ் ஒன் தான், பாசிட்டிவ் ஆக்கிடுவோம் இல்லைங்களா. நெக்ஸ்ட் ஏ த்ரீ த்ரீ, அப்போ இங்க ஐன்ற இடத்துல த்ரீ, ஜேன்ற இடத்துலயும் த்ரீ. அப்போ த்ரீ மைனஸ் சிக்ஸ், அப்போ இங்கே என்ன வருது, மைனஸ் த்ரீ வருது இல்லைங்களா. அது உங்களுக்கு தெரியும்ல, கிரேட்டர் நம்பர் முன்னாடி மைனஸ் இருந்தால் மைனஸ்னு அர்த்தம். பட் மாட் எடுத்தோம்னா என்ன ஆகிடும், த்ரீன்னு ஆகிடும் இல்லைங்களா. இப்போ நாம் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டோம் ஓகேங்களா. இந்த இடத்துல வேணால் ஒரு விஷயம் நம்ம எழுதிக்கலாம், ஏன்னா இங்கே மேட்ரிக்ஸ் நேம் கொடுக்கலல்ல. லேட் த மேட்ரிக்ஸ் பி ஏன்னு எழுதிக்கலாம் சரிங்களா. அப்போது ஏ மேட்ரிக்ஸ் நம்ம ஆல்ரெடி அசியூம் பண்ணிட்டா ஏன்னு போட்டால் போதும். அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு என்னது, ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒன், அடுத்து த்ரீ, நெக்ஸ்ட்டு ஃபைவ். இதே மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படியே எழுத்து எழுது ஈஸியாக இருக்கும். ஜீரோ டூ ஃபோர் அண்ட் தென் ஒன் ஒன் த்ரீ, தட்ஸ் ஆல். நாம் என்ன பண்ணிட்டோம், ஒரு மேட்ரிக்ஸை ஃபார்ம் பண்ணிட்டோம் ஓகேங்களா. இதுதான் ஃபஸ்ட் சம், இன்னொரு சம் இருக்குது அதை பார்க்கலாம். அதுலேயே செகண்ட் சம் பாருங்கள், ஏஐஜே இஸ் ஈக்குவல் டு ஐ பிளஸ் ஜே ஹோல் கியூ பை த்ரீன்னு கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டில் வந்து மாடுலஸ் கொடுத்துருந்தாங்க, பட் இங்கே ப்ராக்கெட் தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா. அதை நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஸோ இங்கேயும் நான் என்ன பண்ணிக்கிறேன், அந்த மேட்ரிக்ஸ்க்கு வேணால் நேம் கொடுத்துக்கிறேன். லெட் த மேட்ரிக்ஸ் பி ஏ ஓகேவா. ஸோ நம்ம ஃபைனலாக ஆன்சர் எழுதும்போது ஏன்னு எழுதிக்கலாம். அந்த ஏ ஒன் ஒன் ஏ ஒன் டூ அப்படியே தானே, அதனால் நான் அதை எழுதலை. ஏ ஒன் ஒன் ஃபஸ்ட்டு நம்ம ஃபைன் பண்ணுவோம் இல்லைங்களா, ஏன்னா த்ரீ பை த்ரீ மேட்ரிக்ஸ் நம்ம ஃபைன் பண்ண போகிறது என்னது, த்ரீ பை த்ரீ மேட்ரிக்ஸ் இல்லைங்களா. அப்போ என்ன வரும், ஏ ஒன் ஒன் ஏ ஒன் டூன்னு வருமா. ஃபஸ்ட்டு ஏ ஒன் ஒன், அப்போது இந்த இடத்துல ஐ வந்து ஒன்று, ஜே வந்து ஒன்று இல்லைங்களா. ஃபஸ்ட்டு ரோ ஃபுல்லாகவே ஐ வந்து கான்ஸ்டண்ட்டாக ஒன்னாக தான் இருக்கும், ஜே தான் ஒன் டூ த்ரீன்னு சேஞ்ச் ஆகும். அப்போது ஐ ப்ளஸ் ஜேனா ஒன் ப்ளஸ் ஒன் ஹோல் கியூப் பை த்ரீ. அப்போ என்ன வரும், டூ கியூபுங்களா, டூ கியூப்னா எயிட்டு, எயிட் பை த்ரீ அவ்வளோதான் ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஏ ஒன் டூ இல்லைங்களா, ஆமாம் ஏ ஒன் டூ அப்படின்னா ஐன்ற இடத்துல ஒன் போடுவோம், ஜேன்ற இடத்துல டூ போடுவோமா. அப்போது ஒன் ப்ளஸ் டூ ஹோல் கியூ பை த்ரீ, அப்போது த்ரீ கியூ பை த்ரீயா. நான் இப்படியே இதை கேன்சல் பண்ணுறேன், இங்கே ஒரு த்ரீயையும் இதை ஸ்கொயராக மாற்றிக்கலாம். அப்போ நமக்கு என்ன வரும்னா நைன் வரும் ஓகேங்களா. த்ரீ கியூப்னா என்ன அர்த்தம், த்ரீ இன்ட்டு த்ரீ இன்ட்டு த்ரீ, கீழே ஒரு த்ரீ இருக்குதுனால அதை நான் கேன்சல் பண்ணால் என்ன வந்துடும், நைன் வந்துடும் சரிங்களா. அடுத்தது ஏ ஒன் த்ரீ, இங்கே ஐ வந்து ஒன்று, ஜே வந்து த்ரீயா. அப்போ ஒன் ப்ளஸ் த்ரீ ஹோல் கியூ பை த்ரீயா. அப்போ ஒன் ப்ளஸ் த்ரீனா என்னது, ஃபோருங்களா. அப்போ ஃபோர் கியூப் பை த்ரீ, ஃபோர் கியூப்னா ஃபோர் இன்ட்டு ஃபோர் இன்ட்டு ஃபோர், சிக்ஸ்டி ஃபோர் பை த்ரீ. இதை கேன்சல் பண்ண முடியாது, முடிஞ்சால் மட்டும் நம்ம பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஏ டூ ஒன் இல்லைங்களா, இங்கே வந்து ஐன்றது வந்து டூ ஆகிடும், ஜே தான் வந்து ஒன் டூ த்ரீன்னு சேஞ்ச் ஆகுமா. அப்போ ஐ வந்து டூ ப்ளஸ் ஜேன்றது ஒன்று ஹோல் கியூ பை த்ரீ. அப்போ இங்கேயும் பாருங்கள், த்ரீ கியூப் பை த்ரீ வருதா, இதை நான் அடிச்சுட்டு இங்கே ஸ்கொயர் போட்டுக்கிறேன். அப்போ நமக்கு என்ன வரும், நைன் வரும் இல்லைங்களா. அடுத்தது ஏ டூ டூ இல்லைங்களா, அப்போ ஐ வந்து ஒன், ஐ வந்து டூ, ஜே வந்து டூ. அப்போது டூ ப்ளஸ் டூ ஹோல் கியூப் பை த்ரீ, அப்போ என்ன வரும், ஃபோர் கியூப் பை த்ரீங்களா. அப்போ சிக்ஸ்டி ஃபோர் பை த்ரீ ஓகேவா. அடுத்தது ஏ டூ த்ரீ இல்லைங்களா, ஆமாம் டூ ஒன் டூ 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 த்ரீ. அப்போ என்ன வரும், டூ ப்ளஸ் த்ரீ த ஹோல் கியூப் பை த்ரீங்களா. அப்போது ஃபைவ் கியூப் பை த்ரீ, ஃபைவ் கியூப்னா இட் இஸ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பை த்ரீ ஓகேவா. இது கேன்சல் ஆகாது. நெக்ஸ்ட் நாம் போட வேண்டியது ஏ த்ரீ ஒன் இல்லைங்களா. அப்போ என்ன போடுவோம், த்ரீ ப்ளஸ் ஒன் ஹோல் கியூப் பை த்ரீ. இது ரொம்ப ஈஸியாக இருக்குது, ஃபோர் பவர் த்ரீ பை த்ரீனா நமக்கு தெரியும் சிக்ஸ்டி ஃபோர் பை த்ரீ. அடுத்தது ஏ த்ரீ டூ, இதுக்கு என்ன பண்ணுவோம், த்ரீ ப்ளஸ் டூ ஹோல் கியூப் பை த்ரீ போடுவோமா. அப்போது ஃபைவ் கியூப் பை த்ரீ, அப்போது ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பை த்ரீ. அடுத்தது ஏ த்ரீ த்ரீ போடுவோங்களா, அப்போ இங்கே என்ன போடுவோம், த்ரீ ப்ளஸ் த்ரீ த ஹோல் கியூ பை த்ரீயா. அப்போ சிக்ஸ் பவர் த்ரீ இன்ட்டு த்ரீ, இதுக்கு நம்ம இப்படி போட்டுக்கலாம், சிக்ஸ் இன்ட்டு சிக்ஸ் இன்ட்டு சிக்ஸ் பை த்ரீனா ஒன்று கேன்சல் ஆகிடுமா, டூ வருமா. அப்போ தேர்ட்டி சிக்ஸ் இன்ட்டு டூ என்ன வரும், செவன்ட்டி டூ ஓகேவா. அவ்வளோதான், நம்ம மூணுமே கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணனால ஆல்ரெடி அசியூம் பண்ணிட்டேனே ஏன்னு, அதனால் அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டுன்னு போட்டு அந்த மேட்ரிக்ஸ் எழுதிடுவேன். ஃபஸ்ட் எடுத்தோடனே எயிட் பை த்ரீ, செகண்ட் வந்துட்டு நயன், அடுத்து சிக்ஸ்டி ஃபோர் பை த்ரீ. நீங்கள் இதே மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு மேட்ரிக்ஸ் எடுத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரிங்களா. இதே மாதிரி போட்டுக்கோங்க உங்களோட எக்ஸாம்லையும், நயன் இங்கே சிக்ஸ்டி ஃபோர் பை த்ரீ, இங்கே ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பை த்ரீ, அடுத்து இங்கே சிக்ஸ்டி ஃபோர் பை த்ரீ,
125/3 இங்க 72. This is the answer for the given இதில் இந்த ஃபார்முலா கொடுத்துருவாங்க. இந்த கொடுத்துருக்க இந்த ஃபார்முக்கு இதுதான் வந்து மேட்ரிக்ஸ். ஓகேங்களா? இப்போ இந்த மாடலை நாம் என்ன பண்ணியிருக்கோம், டூ சம்ஸ் பார்த்துருக்கோம். இன்னும் ஒரு சம் பார்க்கலாம், ஃபோர்த் சம். சி த ஃபோர்த் சம் கிவன் இன் த புக். ஏன்னு சொல்லி ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் த டிரான்ஸ்போஸ் ஆஃப் ஏன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் எழுதிக்குவோம். 5, 4, 3, 1, -7, 9, 3, 8, 2. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம ஃபைன் பண்ண போகிறது என்னது, டிரான்ஸ்போஸ் ஆஃப் ஏ. இல்லைங்களா? டிரான்ஸ்போஸ் ஆஃப் ஏ. இதுக்கு என்ன நொட்டேஷன் தெரியுங்களா? ஏ போட்டு பவர் டீன்னு போட்டுப்போம். சரிங்களா? இதுதான் வந்து அதோட நொட்டேஷன். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், டிரான்ஸ்போஸ் ஆஃப் ஏன்னா என்ன பண்ணுன்னு சொன்னேன், அப்படியே ரோவை காலமாகவும் காலமை ரோவாகவும் எழுதணும், இன்டர்சேஞ்ச் பண்ணுறது தான். அப்போது இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த ஃபஸ்ட்டு காலத்தை ஃபஸ்ட் ரோவாக எழுதணும். அப்போது 5, 1, 3. செகண்ட் காலம் செகண்ட் ரோ ஆகிடும், 4, -7, 8. தேர்ட் காலம் தேர்ட் ரோ ஆகிடும், அவ்வளோதான், 3, 9, 2. தட்ஸ் ஆல், திஸ் த ஆன்சர். இதெல்லாம் 2 மார்க்ஸ் சம், பட் ரொம்ப ஈஸி இல்லைங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு சி த ஃபிஃப்த் சம். ஃபிஃப்த் சம் பாருங்கள், இதே மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க, பட் டிரான்ஸ்போஸ் ஆஃப் மைனஸ் ஏன்னு கேட்டிருக்காங்க. ஃபோர்த்தில் வந்து வெறுமனே ஏ, பட் இங்கே மைனஸ் ஏ. சரிங்களா? அப்போ அதாவது நம்ம நெகட்டிவ் மேட்ரிக்ஸ்னு ஒன்று பார்த்தோம் இல்லைங்களா, அதுதான் இங்கே. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து அந்த மேட்ரிக்ஸை நெகட்டிவாக மாற்றணும். ஓகேங்களா? இட்ஸ் வெரி வெரி ஈஸி. ஏ வந்து -7, -3, -√5, 2, 3, -5 கொடுத்துட்டாங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், மைனஸ் ஏ ஃபைன் பண்ணுறோம். சரிங்களா? மைனஸ் என்ன பண்ண போகிறோம், ஜஸ்ட்டு சிம்பிள் சேஞ்ச் பண்ணுறோம். பாசிட்டிவாக இருந்தால் நெகட்டிவ், நெகட்டிவாக இருந்தால் பாசிட்டிவ். அப்போ இங்கே பாசிட்டிவ் √7 இருக்குது, அப்போ -√7 போடுவீங்க. இங்கே -3 இருக்குது, அது என்னவாகிடும், +3 ஆகிடும். இங்கே -√5 இருக்குது, அப்போ இங்கே வெறுமனே √5 வரும். இங்கே +2 இருக்குது, அப்போ இங்கே -2 வரும். அடுத்து இங்கே √3 இருந்தால் -√3 வரும். லாஸ்ட் இங்கே -5 இருந்தால் 5 வந்துடும். சரிங்களா? இதுதான் வந்து நெகட்டிவ் மேட்ரிக்ஸ். ஓகேங்களா? மைனஸ் ஏ ஃபைன் பண்ணியாச்சு. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, டிரான்ஸ்போஸ் ஆஃப் மைனஸ் ஏங்களா? அதுக்கு நம்ம என்ன நொட்டேஷன் யூஸ் பண்ணுவோம், ஏ டிரான்ஸ்பர்ஸ். அப்போ இங்கே -A டிரான்ஸ்பர்ஸ், அவ்வளோதான். சரிங்களா? அப்போது நம்ம எழுதிடுவோமா, இதை நான் என்ன சொன்னேன், அப்படியே ரோவை காலமாகவும் காலமாக ரோவாகவும் சேஞ்ச் பண்ணுமா? அப்போ இந்த ஃபஸ்ட்டு காலம் ஃபஸ்ட் ரோ ஆகிடும். அப்போது -√7, அடுத்தது √5, அடுத்தது √-√3. சரிங்களா? அடுத்தது இந்த செகண்ட் காலம் செகண்ட் ரோ ஆகிடும், 3, -2, அண்ட் தென் இங்கே 5, அவ்வளோதான். திஸ் இஸ் த ஆன்சர் ஆஃப் த கிவன் சம். ஓகேங்களா? ஸோ இதை மட்டும் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். இங்கே -A கொடுத்துருக்கிறதுனால ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க மேட்ரிக்ஸில் சிம்பிள் சேஞ்ச் பண்ணுறோம். ஓகேவா? பாசிட்டிவாக இருந்தால் நெகட்டிவ், நெகட்டிவாக இருந்தால் பாசிட்டிவ். அதுக்கப்புறம் டிரான்ஸ்பர்ஸ்னால் என்ன பண்ணுவோம், ரோவை காலமாகவும் காலமாக ரோவாகவும் இன்டர்ஜெக்ட் பண்ணுவோம், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இந்த மேட்ரிக்ஸில் நாம் இன்றைக்கி டைப்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் பார்த்துருக்கோம். அதே மாதிரி எக்ஸசைஸில் 5 சம்ஸ் பார்த்துட்டோம். இன்னும் இந்த எக்ஸசைஸில் ஒரு 2 சம்ஸ் தான் இருக்குது, அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் டு யூ. இல்லைங்களா? எப்பவுமே இந்த மேட்ரிக்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், கஷ்டமாகவே இருக்காதுன்னு வைங்களேன், ரொம்ப ஈஸியாக நம்ம போட்டுடலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ப்ராப்பராக ஒர்க் அவுட் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே கண்ணா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். வி வில் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. ஓகேங்களா? இதில் இருக்க ரிமைனிங் சம்ஸ் பார்க்கலாம், முன்னாடி இருக்க சம்ஸ் பார்க்கணுனாலும் சரி, நிறைய நம்ம சேனலில் நம்ம ட்ரிக்ஸ் வீடியோஸ் போடுவோம். சரிங்களா? அதை நீங்கள் பார்க்கணுனாலும் டிஸ்கிரிப்ஷனை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்கள். ஐ வில் ஆன்சர் ஃபார் யூர் க்வெஸ்சன். நம்மளோட கழிப்பூட்டும் கணிதம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய் பாய், டேக் கேர்.